நீண்ட நெடுங்காலமாய் தீர்க்கப்படாமல் தொடரும் கூடலூர் மக்களின் நிலப்பிரச்சனை. மூவர்ண கொடியின் கீழ் கொந்தளித்து குவியும் காங்கிரஸ் போர்ப்படை, கூடலூர் மக்களின் உள்ள குமுறல், கண்ணீர். கூடலூர் பந்தலூர் வட்டத்தில் பல்வேறு நிலப்பிரச்சனைகளால் துவண்டு கிடக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, சுமார் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக நம்மை விடாது வேட்டையாடி கொண்டிருக்கும் நிலப்பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி அவர்களின் ஆணைக்கிணங்க இந்திய தேசிய காங்கிரஸ் கூடலூர் சட்டமன்ற தொகுதி கமிட்டி ஒருங்கிணைக்கும் காங்கிரஸ் சட்டமன்ற ஐவர் குழு பொதுமக்களிடமிருந்து நேரடியாக மனுக்களை பெறும் மக்கள் சந்திப்பு முகாம், நிலப்பிரச்சனை தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் விண்ணப்பங்களையும் மனுக்களையும் தமிழகத்தின் மாண்புமிகு மக்கள் முதல்வரிடம் சமர்ப்பிக்கப்பட்டு நிலப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர வலியுறுத்தப்படும். பயிர் வளர்த்த பூமி, ஆயுளையே அடகு வச்சு அழகு பார்த்த பூமி, ஆண்டாண்டு காலம் நம்ம கையில் இருக்கும் பூமி. இப்ப இல்லேனா எப்பவும் இல்ல என்ற ஒற்றை நம்பிக்கை முழக்கத்துடன் கூடலூர் பந்தலூர் வட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சுமார் 3 லட்சம் மக்களை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாதித்திருக்கும் பல்வேறு நிலப்பிரச்சனைகள், நமக்கு உரிமைப்பட்ட சுமார் 15,300 ஏக்கர் பட்டா நிலம் TNPPF அதாவது தமிழ்நாடு தனியார் வன பாதுகாப்பு சட்டத்தால் வாங்கவும் விற்கவும் கட்டுமானங்கள் செய்யவும் மின்சார இணைப்பு பெறவும் ஏன் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்நிலத்தின் மேல் கடன் பெறக்கூட முடியாத அவல நிலை, இந்த அவல நிலையிலிருந்து நம்மை மீட்க TNPPF பட்டா நிலங்களில் 5 ஏக்கருக்கு மிகாமல் உள்ள நிலங்களை வாங்கவும் விற்கவும் மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற வேண்டும் என்ற நிபந்தனையை ரத்து செய்ய வேண்டும் என மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் கோரிக்கை வைப்பதற்காக. பட்டா இல்லாத மக்கள் வசிப்பிட நிலங்கள் அரசாங்கத்தின் கணக்குப்படியே செக்ஷன் 17 நிலங்களில் வசிப்போர் சுமார் 16,500 குடும்பங்களாகும். நமது கைவசம் இருக்கும் நாம் குடிசை அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இதர பட்டா இல்லாத நிலங்களில் வாழும் குடும்பத்தை கூட இதில் சேர்த்தால் அது இன்னும் பன்மடங்காக உயரும். பட்டா இல்லை என்ற ஒற்றை வார்த்தையால் வளர்ச்சிப் பணிகள் முடக்கப்பட்ட ஒரு குடிசை கூட அமைக்க முடியாமல் தவிக்கும் சிதறமடைந்த வீட்டை ஒன்று சீர்படுத்த முடியாமல் தள்ளாடும் மத்திய மாநில அரசுகள் குடிமக்களுக்கு வழங்கும் சலுகைகளை கூட பெற முடியாமல் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கும் மக்களின் இதயத்தை அடைத்துக் கொண்டிருக்கும் துயரங்களையும் கண்ணீரையும் மாண்புமிகு தமிழக முதல்வரின் கனிவான கவனத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக. சோதனை மேல் சோதனை என்றார் போல் நம்மீது திணிக்கப்பட்டிருக்கும் வனத்திருத்த சட்டம் 16A இச்சட்டத்தால் கூடலூர் பந்தலூர் வட்டத்தில் சுமார் 30% மக்களின் வசிப்பிடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஓவேலி பேரூராட்சியில் 100% மக்களும் பீதியுடனே காணப்படுகின்றனர். எந்நேரமும் தாங்கள் விரட்டப்படலாம் என்ற அச்சத்துடனே வாழ்ந்து வருகின்றனர். மக்களின் அச்சத்தையும் அவநம்பிக்கையும் அகற்றும் வகையில் வனத்திருத்த சட்டம் 16A மக்கள் வசிப்பிட பகுதிகளுக்கு இந்த சட்டத்திலிருந்து விலக்களிக்க வேண்டும் என மாண்புமிகு தமிழக முதல்வர் MK Stalin அவர்களிடம் கோரிக்கை வைப்பதற்காக. நீரும் காற்றும் வெளிச்சமும் யாருக்கும் மறுக்கப்படாமல் கிடைக்க வேண்டிய உரிமைகளில் ஒன்றாகும். ஆனால் வெளிச்சமில்லாமல் நமது பகுதியில் வாழ்வது 10,000-க்கும் மேலான குடும்பங்கள், ஒரு செல்போன் கூட சார்ஜ் செய்ய முடியாமல், மாணவர்கள் ஆன்லைனில் கற்க முடியாமல், இளைஞர்கள் டைரக்ட் டு ஹோம் மூலமாக பணி செய்ய முடியாமல் துயரப்பட்டுக் கொண்டிருக்கும் மக்களுக்கு வாழ்வில் ஒளியேற்றும் என்ற நம்பிக்கையோடு சட்டமன்ற தேர்தல் வேளையில் தான் உறுதி வழங்கிய சுமார் 600 வாக்குறுதிகளில் ஏராளமானதையும் நிறைவேற்றி முடித்திருக்கும் மாண்புமிகு தமிழகத்தின் மக்கள் முதல்வர் MK Stalin அவர்களின் முத்தான ஆட்சியில் நமக்கும் ஒரு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் செக்ஷன் 17 உட்பட நமது கைவசம் இருக்கும் அனைத்து நிலங்களுக்கும் பட்டா வழங்கவும் TNPPF தமிழ்நாடு தனியார் வன பாதுகாப்பு சட்டத்திற்குட்பட்ட பட்டா நிலங்களில் 5 ஏக்கருக்கு கீழான நிலங்கள் வாங்க விற்க மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற வேண்டும் என்ற நிபந்தனையை ரத்து செய்ய வேண்டும். வனச்சட்டம் 16A படி வரையறுக்கப்பட்டுள்ள நிலங்களிலிருந்து மக்கள் குடியிருப்பு நிலங்களுக்கு விலக்களிக்க வேண்டும். மின்சார வசதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் சுமார் 10,000 குடும்பங்களுக்கு உடனே மின்சார இணைப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட நியாயமான கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதல்வரின் நேரடி பார்வைக்கு எடுத்துச் செல்ல இந்திய தேசிய காங்கிரஸ் கூடலூர் சட்டமன்ற தொகுதி கமிட்டியின் சார்பில் ஒருங்கிணைக்கும் சட்டமன்ற ஐவர் குழு மக்கள் சந்திப்பு முகாம், இம்முகாமில்
காங்கிரஸ் சட்டமன்ற தலைவரும் சட்டமன்ற பொது கணக்கு குழு தலைவருமான திரு செல்வ பெருந்தகை எம்எல்ஏ, காங்கிரஸ் சட்டமன்ற துணைத் தலைவர் திரு ராஜேஷ் எம்எல்ஏ, காங்கிரஸ் சட்டமன்ற கொறடா திருமதி விஜயதரணி எம்எல்ஏ, நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் உதகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆர் கணேஷ் எம்எல்ஏ, ஜே ஜி பிரின்ஸ் எம்எல்ஏ உள்ளடங்கிய சட்டமன்ற ஐவர் குழு. நாம் தலைமுறை தலைமுறையாய் போராடி வருகின்ற கூடலூர் பந்தலூர் வட்ட மக்களின் 50 ஆண்டுகால நிலப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைப்பதற்காக நிலப்பிரச்சனையின் தீவிரத்தையும் உண்மை தன்மையையும் மாண்புமிகு தமிழக மக்கள் முதல்வரின் கனிவான கவனத்திற்கு எடுத்துச் செல்லும் நல்லெண்ணத்தோடு நடத்தப்படுகின்ற இந்நிகழ்வில் அரசியல் சாதி மத வேறுபாடுகளை கடந்து அனைவரும் திரளாக கலந்து கொண்டு வெற்றி பெறச் செய்யுமாறு இந்திய தேசிய காங்கிரஸ் கூடலூர் சட்டமன்ற தொகுதி கமிட்டியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அன்புடன் திரு கோஷி பேபி, மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. திரு கே பி முகமது, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர். ஏற்றி வைத்த தீபம் ஏந்திடுவோ, போற்றிடுவோ, வென்றிடுவோ, வா. பயிர் வளர்த்த பூமி, ஆயுளையே அடகு வச்சு அழகு பார்த்த பூமி, ஆண்டாண்டு காலம் நம்ம கையில் இருக்கும் பூமி.